அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி சார் சுவிட்சாக ஒர்க் ஆகுது. ஸோ ஹவு த டிரான்சிஸ்டர் ஆக்டிங் எஸ் அ சுவிச்சிங் சர்க்யூட், டிரான்சிஸ்டர் ஆக்டிங் எஸ் ஏ சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுது. நமக்கு தெரியும் ஒரு காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு இன்புட் நம்ம சப்ளை கொடுத்தா அந்த இன்புட் பேஸ் கரண்ட் போகும்போது அவுட்புட்டில் கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு கரண்ட் பாஸ் ஆகுது. இன்புட்லாம் கரண்ட்டே கொடுக்கல, இன்புட் சிக்னலே கொடுக்கல, அவுட்புட் கரண்ட் கிடைக்காது. ஸோ அதுதான் நமக்கு இங்கே டிரான்சிஸ்டர் ஆக்டிங் எஸ் ஏ சுவிட்ச்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரு சின்ன ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ டிரான்சிஸ்டர் ஆக்டிங் எஸ் ஏ சுவிட்ச், டிரான்சிஸ்டர் ஆக்டிங் எஸ் ஏ சுவிட்ச், ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி சுவிட்சாக ஒர்க் ஆகுது. ஸோ டிரான்சிஸ்டர் ஆக்டிங் எஸ் ஏ சுவிட்ச், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், சிஇ கான்ஃபிகரேஷன், சிஇ கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே எமிட்டர், ரெசிஸ்டன்ஸ், பேஸ், பேஸ் எமிட்டர் கலெக்டர். இங்கே நான் சிக்னல் கொடுக்குறேன், இன்புட் சிக்னல் கொடுத்த உடனே இந்த விசிசியிலிருந்து ஆர்சி இது வழியாக கரண்ட் பாஸ் ஆகும், ஐசி இந்த கரண்ட் நமக்கு கிடைக்கும் ஐசி. ஸோ இந்த ஐசி வரும்போது இங்கே எனக்கு அவுட்புட் விசிஇ கிடைக்கும், விசிஇ கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஐசி எப்போ ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த இன்புட் கரண்ட், இங்கே இன்புட் சிக்னல் கொடுத்தா இந்த அவுட்புட் ஐசி ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சின்னதாக டயக்ராமாக போடலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சுவிட்ச், இப்போ இந்த சுவிட்சிலேருந்து எமீட்டர், இது எமீட்டர் கிரவுண்ட், இது ப்ளஸ் விசிசி. ஸோ இது க்ளோஸ் ஆகுது ஆர்சி. ஸோ கரண்ட் பாஸிங் ஐசி பாஸ், இது எப்போ பாஸ் ஆகும்னா இந்த பேஸ் சப்ளை கொடுத்த உடனே பாஸ் ஆகும், இந்த பேஸுக்கு சப்ளை கொடுத்தா தான் பாஸ் ஆகும். சப்போஸ் இந்த பேஸுக்கு நான் சப்ளையே கொடுக்கலை, ஸோ இது க்ளோஸ்டு சுவிட்ச், ஆக்டிங் எஸ் ஏ க்ளோஸ்டு சுவிட்ச், ஆன் ஸ்டேட் சுவிட்சுன்னு சொல்லலாம், ஆர் ஆன் ஸ்டேட் சுவிட்ச், ஆன் ஸ்டேட். சப்போஸ் நான் வந்து இந்த பேஸுக்கு சப்ளை கொடுக்கல, பேஸ் நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன், பேஸ் சப்ளை நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன், இந்த பேஸுக்கு நான் கிரவுண்ட் சப்ளை கொடுத்துட்டேன். இங்கே பேஸ் எமீட்டர் கலெக்டர், இது விசிசி. ஸோ இது கிரவுண்ட் நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இங்கே தெர் இஸ் நோ கரண்ட், இந்த ஐசின்றது ஜீரோ ஆகிடும். சின்ஸ் தெர் இஸ் நோ பேஸ் கரண்ட், தெர் இஸ் நோ ஐசி, இங்கே அவுட்புட் விசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த இடத்துல அவுட்புட் கிடைக்காது. அப்போ இது அந்த பேஸ் சப்ளை இல்லை அப்படின்னும் போது ஆக்டிங் எஸ் ஏ ஓப்பன் ஸ்டேட் சுவிட்ச். ஸோ இது எமீட்டர் நெகட்டிவ் கலெக்டர் விசிசி ஆர்சி, இங்கே தெர் இஸ் நோ கரண்ட், ஐசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இது ஓப்பன் ஸ்டேட். ஸோ அப்போ இது ஆஃப் ஸ்டேட் சுவிட்சுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு போகக்கூடிய கரண்ட் எதை பேஸ் பண்ணால் அந்த பேஸுக்கு சப்ளை கொடுக்குற பேஸ் பண்ணி, பேஸ் சப்ளை கொடுத்தா கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு கரண்ட் வருது, ஆக்டிங் எஸ் ஏ க்ளோஸ் சுவிட்ச். இங்கே பேஸ் சப்ளை கொடுக்கல, ஸோ தெர் இஸ் நோ கலெக்டர் டு எமிட்டர் கரண்ட், ஆக்டிங் எஸ் ஏ ஓப்பன் ஸ்டேட். அப்போது இந்த டிரான்சிஸ்டர் சர்க்யூட் ஆக்டிங் எஸ் ஏ சுவிச்சிங் சர்க்யூட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் அதனுடைய கான்செப்ட், ஆக்டிங் எஸ் ஏ சுவிச்சுன்றது இதுதான் பேஸ் பண்ணி சொல்கிறோம். ரைட்.